ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஜிபி விசஸ் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 2024 எலிமினேட்டர் மேட்ச் இன்னைக்கு அகமதாபாத் மைதானத்தில் 7:30 நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டருடைய பிளேயிங் கிளப் எப்படி இருக்க போது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஆர்ஜிபி விசஸ் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான எலிமினேட்டர் மேட்ச் அகமதாபாத் மைதானத்தில் இன்னைக்கு 7:30 நடக்க போகுது. இந்த மேட்சில் ஜெய்கிற அணி குவாலிஃபை 2க்கு தகுதியாகி எஸ்ஆர்ஹெச் கூட மோதுவாங்க. இதனால் இந்த ரெண்டு அணிக்கும் இந்த மேட்ச் முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த ரெண்டு அணிக்கும் இடையே நடந்த 2015 எலிமினேட்டர் மேட்சில் ஆர்ஜிபி அணி ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம ஆர்ஆர்னுடைய பிளேயிங் 11 தன்னுடைய பலம் பலவீனத்தை பார்த்துட்டு ஆர்ஜிபி அணியை பற்றி பார்ப்போம். ஆர்ஆர் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக எஸ்ஜி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் விளாடணும். ஆனால் ஜாஸ் பட்லர் நாடு திரும்பி இருக்கிறதுனால அவர் இடத்துல டாம் விளாடுவாங்க. இதில் ஜாஸ் பட்லர் சூப்பரான ஃபார்மில் இருந்தார். அவர் அந்த அணியில் இல்லாத அந்த அணிக்கு பின்னாடிவாக பார்க்கப்படுது. எஸ்ஜி ஜெய்ஸ்வாலும் இந்த சீசனில் பெரிய ஃபார்மில் இல்லை. முன்னாடி நாட்டில் சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய சஞ்சீவ் சாம்சன் இருக்கார். சஞ்சீவ் சாம்சனை நம்பி தான் அதனுடைய பேட்டிங் அட்டாக் இருக்குது. அடுத்த நாட்டில் ரியான் பராக் இருக்கார். இவரை நம்பியும் அந்த அணுடைய பேட்டிங் அட்டாக் இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சீசனில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த நாட்டில் துருவ் ஜெயில் இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஃபார்மில் இல்லை, ஏதாச்சும் ஒரு சில போட்டி அடிக்கிறாரு. அடுத்த நாட்டில் ராமன் பவல் இருக்கார், இவருமே தொடர்ந்து பெரிய ஃபார்மில் இல்லை. அடுத்த நாட்டில் அஸ்வின் விளாடுவார், அஸ்வினும் சூப்பரான ஃபார்மில் தற்போது இருக்கார். அடுத்த நாடில் ட்ரென் போல் மற்றும் சந்தீப் சர்மா பந்தி வச்சு அட்டாக்கில் விளாடுவாங்க. ஆவேஸ் கான் பந்தி வச்சு அட்டாக்கில் விளாடுவாங்க. பியூர் ஸ்பின் போலராக விஷேந்திர சகால் விளாடுவாங்க. சப்ஜெக்ட் பிளேயராக பர்கர் இந்த மேட்சில் விளாட வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஆர்ஆர்னுடைய பிளேயிங்கில் விட ஆர்ஜிபி எதிராக பார்க்கப்படுது. ஆர்ஆர் அணியை பொறுத்தரோட தரமான பந்தி வச்சு அட்டாக் வச்சுருந்தாலும் அதனுடைய பேட்டிங் சஞ்சீவ் சாம்சன் ரியான் பராக்கை நம்பி இருக்கு. அந்த அணியை சேர்ந்த துருவ் ஜோயல், ரோமன் பவல், சிம்ரன் ஹெட்மேயர், எஸ்ஜி ஜெய்ஸ்வால் இந்த மேட்சில் சிறப்பாக விளையாண்டாதான் ஆர்ஜிபி போல ஒரு அணியை வீழ்த்தி ஆர்ஆர் அணி இந்த மேட்சில் வெற்றி பெற முடியும். ஆர்ஆருடைய பந்தி வச்சு மிரட்டலாக இருக்குது, பேட்டிங் மட்டும்தான் வீக்காக இருக்குது. ஆர்ஆருடைய ஸ்பின் போலிங் அட்டாக்கும் ஆர்ஜிபியை கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆர்ஆர் அணி இந்த மேட்சில் ஆர்ஜிபி வீழ்த்தனா டாஸை வெற்றி பெற்று முதல்ல பந்தி வச்சு தேர்வு செய்து ஆர்ஜிபி அணியை ஒரு 180 ரன்குள்ளே சுருட்டி அந்த டார்கெட்டை அடிக்கணும். ஒருவேளை முதலாக ஆர்ஆர் அணி பேட்டிங் விளாண்டா கண்டிப்பாக ஒரு 220 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்தி வீசணும். அப்போ தான் ஆர்ஜிபி அணியை ஆர்ஆர் அணியால் வீழ்த்த முடியும். ஆர்ஆர் அணி ஆர்ஜிபியை வீழ்த்தணும்னா ஆர்ஆருடைய பந்தி வீச்சு அதிகமாக உழைக்கணும். பேட்டிங்லேயே அந்த அணியை சேர்ந்த வீரர்கள் சிறப்பாக விளையாடணும். அடுத்ததாக ஆர்ஜிபியினுடைய பிளேயிங் 11 அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். ஆர்ஜிபி அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபாப் டுப்ளசி, விராட் கோலி விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே சிஎஸ்கேக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ணாங்க. ஆர்ஆருக்கு எதிராக இவங்க ரெண்டு பேரும் மாற்றிட்டே விளையாட வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாடில் ராஜ் படிதர் விளையாடுவார். ராஜ் படிதரும் இந்த சீசனில் வெறித்தனமான ஃபார்மில், 20 பாலுக்கு 50, 22 பாலுக்கு 60 அடித்து பெரிய சம்பவம் பண்ணி ஆர்ஜி பண்ணி தொடர்ந்து வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார். அடுத்த நாடில் கேமரோ கிரீன் விளையாடுவாங்க. கேமரோ கிரீன் பந்தி வச்சு பேட்டிங் அட்டாக்ல தற்போது ஃபார்முக்கு வந்து சூப்பராக விளாண்டுட்டுருக்கார். அடுத்த நாடில் மேக்ஸ்வெல் விளையாடுவார். மேக்ஸ்வெல் தற்போது ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்சில் பேட்டிங் பந்தி வச்சு ஃபீல்டிங்கில் அவர் வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சார். அதுக்கு அடுத்த நாடில் லாம்ப்ரோ விளாடுவாங்க. லாம்ப்ரோவும் இந்த சீசனில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக டிகேவும் இந்த சீசனில் வெறித்தனமான ஃபார்மில் இருக்காங்க. புயிர் ஸ்பின் போலராக கரண் சர்மா அந்த அணியுடைய ஸ்பின் போலிங் அட்டாக்கில் விளாடுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் யாஸ் தயால், லாகியூ ஃபர்குசன், முகமது சிராஜ் விளாடுவாங்க. இம்பார்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி சொப்னி சிங் அணிக்குள்ளே வருவாங்க. இதுதான் ஆர்ஜிபியினுடைய பிளேயிங்கில் வேணால் ஆர்ஆருக்கு எதிராக பார்க்கப்படுது. ஆர்ஜிபி அணியை பொறுத்தரோட தரமான பேட்டிங் அட்டாக் பந்தி வச்சு அட்டாக் வச்சுருக்காங்க. ஸ்பின் போலிங் அட்டாக் மட்டும்தான் அந்த அணியில் பெருசாக இல்லை. இருந்தாலும் ஆர்ஜிபி அணி இந்த சீசனில் தொடர்ந்து 6 போட்டி ஜெயிச்சு ஒரு வெறித்தனமான ஃபார்மில் ஒரு வெறித்தனமான அணியாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கேவையே முக்கியமான நேரத்தில் வீழ்த்தி ஃப்ளேஆப்பில் வந்திருக்காங்க. இதனால் ஆர்ஆரை வீழ்த்தி எஸ்ஆர்ஹெச்சை வீழ்த்தி ஃபைனலுக்கு ஆர்ஜிபி போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான அணியாக ஆர்ஜிபி அணி மாறியிருக்காங்க. ஸோ ஆர்ஜிபி அணி இந்த மேட்சில் ஜெயிக்கணும்னா அதனுடைய பேட்டிங் பந்தி வச்சு சிறப்பாக இருக்கணும். டாஸை வெட்டி பெற்று முதல்ல பேட்டிங் ஆனால் 220 ரன்களுக்கு மேலே அடிக்கணும். ஒருவேளை முதல்ல பந்தி வச்சுனா 180 ரன்குள்ள, அப்படி இல்லைன்னா 150 ரன்குள்ள ஆர்ஆர் சுருட்டி சூப்பராக பேட்டிங் விளாண்டாலே ஆர்ஜிபி இந்த மேட்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டியை பொறுத்துள்ள ஆர்ஜிபி வெற்றி பெற 65%, ஆர்ஆர்ஆர் வெற்றி பெற 35% வாய்ப்பு இருக்கிறதா ரசிகர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடக்க போகிற ஆர்ஜிபி விசஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் யார் ஜெயிச்சு குவாலிஃபை 2க்கு தகுதியாகும், ரெண்டில் எந்த அணியாச்சும் ஃபைனல் போக வாய்ப்பு இருக்கா, ஆர்ஜிபி அப்படி இல்லைனா ஆர்ஆர் இந்த மேட்ச்சில் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, அப்படி ஒரு கருத்தை கவனம் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.